மனு கிச்சன்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட்டை வச்சு பண்ண போறோம். என்ன பண்றோன்றதை உங்களுக்கு சொல்றேன் வாங்க. இதுக்கு பிரெட்டுக்கு தேவையானது பிரெட் ஒரு பேக்கெட்டு, ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி சிறிதளவு, பெருமிளகாத்தூள் சிறிதளவு, டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, நெய், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எப்படி செய்யலான்னு கிச்சனில் காமிக்கிறவாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளியும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், வெறுமிளகாத்தூள் கொஞ்சம் போடணும், வெறுமிளகாத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம், தேவையான அளவு. இப்போ டொமேட்டோ சாஸ் போட்டு, அடுத்தது சில்லி சாஸ் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு பிரெட் எடுத்து வச்சுருக்கோம், அதில் கலக்கி வச்சு அந்த மசாலாவை போடலாம். இப்போ பிரெட்டு மேலே பிரெட்டை வச்சு மூடிடலாம். மூடிட்டு போடுவா, தவா சுட்டுருக்கு ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போது இந்த பிரெட்டை எடுத்து இந்த தவாவில் வச்சிடலாம், தவாவில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் போட்டாச்சு, இப்போ வந்து திருப்பி போடலாம், கொஞ்சம் அமுத்திட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அருங்க எவ்வளோ கவர் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துச்சு சுக்கு. இப்போ பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை வந்து பசங்களுக்கு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.